வணக்கம் நேர்களே. தமிழ் சினிமாவின் முதல் ஆக்ஷன் ஹீரோ, தமிழ் திரைப்படங்களில் இரட்டை வேடம் போட்ட முதல் நடிகர், ஆரியமாலா மூலம் சாமானிய மக்களை சென்றடைந்த காத்தவராயன், நடிப்பு, பாட்டு, வசன உச்சரிப்பு, கத்தி கம்பு சுருள் கத்தி வீசுவது என பன்முகம் கொண்ட கலைஞர். 1916 ஐந்தாம் மாதத்தில் 5ஆம் தேதியில் பிறந்து 5ஆம் வயதில் நாடக நடிகராகி 35ஆம் வயதில் விண்ணுலகிற்கு சென்ற பி யு சின்னப்பா மண்ணுலகில் வாழ்ந்த வரலாற்றை தன்னுலகில் வாழும் தன் நண்பர்களின் துணையோடு ஆவணப்படமாக்கியிருக்கும் ஒருவரைத்தான் நாம் இப்போது சந்திக்கப் போகின்றோம். கதை, கவிதை, இலக்கியம் என பல துறைகளில் ஆழமாக வேரூன்றி ஒரு தமிழ் ஆசிரியராக இருந்து இந்த சமூகத்திற்கு நல் விதைகளை உருவாக்கும் திருச்சி அரசங்குடி அரசு மேல்நிலைப் பள்ளியின் தமிழ் ஆசிரியரான முனைவர் தாமோதர கண்ணன் அவர்களைத்தான் நாம் இப்பொழுது சந்திக்கப் போகின்றோம். வணக்கம் சார். வணக்கம். தமிழ் ஆசிரியராக இருக்கிறீங்க, நம்முடைய தமிழ் மன்னர்களில் ஒரு சிறப்பு பெற்றவர் கரிகாலன் அப்படிங்கிறது நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. கரிகாலன் கல்லணை கட்டிய அந்த ஊருக்கு அருகாமையில் தான் உங்களுடைய அந்த அரசங்குடி இருக்குது. சொல்லுங்க நம்ம ஊரை பற்றி. நான் பணியாற்றக்கூடிய அரசங்குடி அந்த ஊரினுடைய காரண பெயரை நாம் ஆராய்ச்சி செய்தால், அரசங்குடி என்பது அரசன் குடியிருந்த ஊர். 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக கரிகால சோழன் கல்லணையை கட்டுகிற போது அவன் தங்கக்கூடிய இடமாக அது இருந்தது. அவர்களை பாதுகாப்புக்காகவும் பயன்படுத்திக் கொண்டார். இன்னொன்று, அந்த ஊரினுடைய இன்னொரு புகழ் சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டாக்க, அந்த ஊரில் தான் பெரிய புராணத்தில் கரை கண்ட ஆசா ஞானசம்பந்தன் ஐயா பிறந்த ஊர். அவருடைய தந்தையார் சரவணவேலு முதலியார் அவர்கள் பிறந்த ஊரும் கூட. கல்லணை பத்தி நீங்க இன்னொரு தமிழ் ஆசிரியராக சொல்லவே இல்லையே. கல்லணை என்பது ஒரு இன்றைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பெரிய பொறியியல் வல்லுநர்லாம் வியக்கத்தக்க ஒரு கட்டுமான பணி. அதை பின்னால் வந்து பார்வையிட்ட மிகப்பெரிய ஆராய்ச்சியாளர்களெல்லாம் அதை த கிராண்ட் அணைக்கட் என்று ஆங்கிலத்தில் அழைக்கக்கூடிய அளவிற்கு ஒரு மகத்தான அணைக்கட்டாக திகழ்கிறது. இப்போது கட்டக்கூடிய அணைக்கட்டுகள் எல்லாம் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா தண்ணீரானது மேட்டிலிருந்து கொட்டுற மாதிரி காட்டுவாங்க. இன்னைக்கு அப்படிதான் கட்டுறாங்க. ஆனால் 1000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே தரையோடு தரையாக ஒரு அணையை கட்டியிருக்கிறார். அதுவும் கல்லை கொண்டு கட்டியிருக்கிறார். எந்த ஊர்ல வெள்ளத்தால மக்கள் சீரழிஞ்சாங்களோ, எந்த ஊர் வெள்ளத்தால சீரழிஞ்சிச்சோ அந்த ஊர்ல அணை கட்டினார். அதுதான் இன்னைக்கு கல்லணை அப்படிங்கிற இடம். அது பக்கத்து ஊர் தான் அரசங்குடி, ஒரு 1 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. இன்னொரு பெரிய சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டாக்க, அந்த கல்லணையை பாதுகாப்பதற்காக இயற்கையாக நாம் வடிவமைக்க வேண்டும் என்று அவன் மனதில் எண்ணிக்கொண்டு கிட்டத்தட்ட 125 கிலோமீட்டருக்கு மேலாக காவிரி அகலப்படுத்தினார். சரி, காவிரியில் வெள்ளம் வந்தால் என்ன செய்வது என்று அவனுக்குள்ள ஒரு ஐயம் எழுகிறது. யோசித்தான், அதற்கு விடை கண்டான். கொள்ளிடம் என்று சொல்லி திருச்சி மாவட்டம் முக்கம்ல இருந்து அதை கொள்ளிடத்தை ஏற்படுத்துறான். கிட்டத்தட்ட 45 கிலோமீட்டர் தொலைவில் அது வருது. மீண்டும் கல்லணைக்கு வந்து சேருது. கல்லணையில் வெள்ளம் அதிகம் என்றாலும் கொள்ளிடத்தில் சென்றுவிடும். காவிரியில் வெள்ளம் என்றாலும் முக்கம்லேயே கொள்ளிடத்தில் பிரிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் கொள்ளிடம் அப்படி மீண்டு போய் கடல்ல போய் கலக்குது. அப்படி ஒரு பல்வேறு சிறப்புகள்லாம் வாய்ந்ததுதான் அந்த கல்லணை. ஒரு தமிழ் ஆசிரியரான உங்களுக்கு தமிழ் திரைப்பட ஆசிரியரான பி யு சின்னப்பா குறித்து தெரிந்து கொள்ள வேண்டும், அவர் பற்றி ஒரு ஆவணப்படம் எடுக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த ஆர்வம் அல்லது எண்ணம் உங்களுக்கு எப்போ எப்படி வந்தது? அதாவது, நான் வளர்ந்து வந்த இடம், நான் பழகிய இடம் எது என்று கேட்டால், என்னுடைய தாத்தா கலைமணி, கலை மாமணி, கவிஞர் தலகம் திருச்சி பாரதன் ஐயா. அவர் வந்து குழந்தை இலக்கியத்துறை, பக்தி பாடல்கள், திரைப்பட பாடல்கள் போன்ற பல்வேறு இலக்கிய துறைகளில் தன்னுடைய பங்களிப்பை செய்திருக்கிறார். அதில் அவர் திரைப்பட பாடலாம் எழுதியிருக்கார். இந்த கந்தர் அலங்காரத்தில் கந்தனுக்கு அலங்காரம், கந்தர் அலங்காரம் அப்படிங்கிற பாடலாம் எழுதியிருக்கார். அவர்கிட்ட நான் பழகிக்கிட்டு இருக்கும்போது அவர் சில நேரங்களில் சொல்வது உண்டு, தமிழாசிரியர்கள் காலத்திற்கு ஏற்ப தன்னுடைய பயணத்தை தொடர வேண்டும் என்று சொல்வார். ஊடகத்துறையில் குறிப்பாக நீங்கள் சாதனை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்வார். எனவே என்னுடைய தலைமுறையில் இன்றைக்கு பார்க்கின்ற கலாச்சாரம், எனவே இந்த பார்க்கின்ற கலாச்சாரத்தோடு நாமும் பயணம் செய்தால்தான் வெற்றி பெற முடியும். ஏனென்று கேட்டால், கம்பனும் இளங்காவடிகளும் இன்றைக்கு உயிரோடு இருந்திருந்தால் நிச்சயமாக ஓலைச்சுவடியோ புத்தகங்களோ எடுத்திருக்க மாட்டார்கள். சென்னைக்கு சென்று சின்ன திரையில தான் தங்களுடைய கதைகளும் காவியங்களும் நாட்டியிருப்பார்கள். அதுபோலத்தான் நானும் இன்றைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஊடகமாக இருக்கக்கூடிய அந்த பார்க்கின்ற அந்த ஊடகத்தில் என்னுடைய பயணத்தை நான் தொடங்கினேன்.
நீங்க சொல்றதுல ஒரு சின்ன கருத்து கூட எனக்கு உண்டு. அதாவது நம்ம பேசுவதை விட எழுதுவதில் நம்முடைய உணர்வுகளை நிறைய கொட்டலாம். என்னதான் சின்னத்தர வந்தாலும் கூட இளங்கோ வடிகளும் கம்பரும் இப்போது இருந்தாலும் கூட எழுதுவதற்கான வாய்ப்புகள் தான் நிச்சயம் அதிகமாக இருக்கிறது. ஏன்னா அந்த எழுத்துக்கு கிடைக்கக்கூடிய வடிவம் அப்படி. இப்ப நீங்க வந்து நிறைய ஆவணப்படம் எடுப்பதற்கான அந்த முயற்சிகள்ல ஈடுபடும் பொழுது நிறைய காலம் தேவைப்பட்டிருக்கும். எவ்வளவு காலம் எடுத்துக்கிட்டீங்க? அதற்கான தகவல்கள் எல்லாம் எங்கிருந்து திரட்டுறீங்க? எனக்கு வந்து இந்த பி சின்னப்பா ஆவணப்படம் எடுக்க வேண்டும் என்ற ஒரு உத்வேகமும் கட்டளையும் எனக்கு வந்த பிறகு நான் ஒரு 6 மாத காலம் இதற்காக எடுத்துக்கொண்டேன் என்பதை விட சிரமப்பட்டேன் என்று கூட சொல்லலாம். பல்வேறு நூலகங்களுக்கு சென்றேன். அங்கே கிடைக்கக்கூடிய அரிய பெரிய நூல்கள், பழைய திரைப்பட வரலாற்றை பற்றிய நூல்கள், பி சின்னப்பாவை பற்றிய நூல்கள், அந்த பி சின்னப்பாவினுடைய திரைப்பட பங்களிப்பை பற்றிய படங்கள், ஆவணங்கள்லாம் எடுத்துக்கொண்டேன். அப்புறமாக இணையதளம், பிறகு அவர் நடித்த திரைப்படங்களுடைய குறுந்தகடு, இதையெல்லாம் எடுத்துக்கொண்டு சென்றேன். எல்லாவற்றுக்கும் மேலாக புதுக்கோட்டையில் அவர் வாழ்ந்த இடம், அவர் பழகி போன பூமி, இந்த பகுதியெல்லாம் சென்று நான் பார்த்தேன். அவரோடு பழகி அந்த நபர்களெல்லாம் இன்றும் சில பேர் வயதாகி வயோதிக நிலையில் இருக்கிறார்கள். அவர்களிடத்தெல்லாம் சென்றெல்லாம் பி சின்னப்பாவை பற்றி சொல்லுங்கள், உங்கள் ஊரினுடைய சாதனை கலைஞராக இருக்கிறார், அவரை பற்றி சொல்லுங்கள் என்று நான் கேட்டுக்கொண்டேன். அதில் பலரும் பலதரப்பட்ட கருத்துக்களை சொன்னார்கள். இதையெல்லாம் ஒருங்கு விரட்டி எது உண்மை, எந்த அடிப்படையை நாம் வைத்துக்கொண்டு நம்முடைய பயணத்தை தொடங்குவது என்று சொல்லி நான் என்னுடைய பயணத்தை தொடங்கினேன். அதாவது ஆவணப்படம் எடுப்பதற்காக பல இடங்களுக்கு போய் பல மனிதர்களை நீங்க வந்து சந்திச்சிருப்பீங்க. அதன் மூலமா பி சின்னப்பா குறித்து பல அரிய தகவல்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். அந்த தகவல்கள் எல்லாம் என்னென்ன? அதாவது அரிய தகவல்கள் நிறைய கிடைச்சது. எல்லா தகவல்களும் பார்த்தீங்கன்னாக்க நம்ம வந்து அந்த ஆவணப்படத்தில் ஓரளவு பதிவு செய்வதற்கு முயற்சி எடுத்திருக்கோம். ஒரு 95% செய்துட்டோம். அரிய தகவல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல தகவல்கள் இருக்கு. அதில் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அவருடைய இயற்பெயர் சின்னச்சாமி. 1936 சவுக்கடி சந்திரகாந்தாங்கிற படத்தில் அவரை சின்னச்சாமி அப்படின்னா அடையாளப்படுத்துறாங்க. பிறகுதான் அவருடைய பேர் பி சின்னப்பா அப்படின்னு மாறுது. பி சின்னப்பானா புதுக்கோட்டை உலகநாத பிள்ளையினுடைய மகன் சின்னப்பா என்று வருகிறது. அவரும் புரட்சி நடிகர் எம்ஜிஆரும் ஒன்று சேர்ந்து ஒரு படத்தில் நடிச்சிருக்காங்க. ஹரிச்சந்திராங்கிற படத்தில் நடிச்சிருக்காங்க. பி சின்னப்பா எம்ஜிஆரும் பார்த்தீங்கன்னாக்க இணையாக நடிக்கிற போது அவர் பின்னாடி சொல்லுகிறார், எம்ஜிஆர் என்னுடைய வீர வீர கலைகளுக்கெல்லாம் குரு யார் என்று கேட்டால் பி சின்னப்பா என்று சொல்லுகிறார். அந்த அளவிற்கு புகழ் பெற்றவர். அந்த பி சின்னப்பாவினுடைய அந்த வீர வீர கலைகள் எல்லாம் நாம் வரலாற்றிலே எழுதி எழுதி பார்த்தாலும் அது வியக்கத்தக்கதாகத்தான் இருக்கிறது. ஏனென்று கேட்டால், ஒரு நடிகரே பாடி, ஒரு நடிகர் அதே நடிகரை நடித்து, அதே நடிகரை வீர வீர கலைகள்லாம் பங்கெடுத்து கொண்டு தன்னுடைய பயணத்தை தொடங்கியிருக்கார். அது ஒரு பெரிய ஒரு தகவல். இன்னொன்று, அவருடைய திரைப்பட சாதனை அப்படின்னு நீங்கள் பார்க்குற போது 19 வயதில் தொடங்கி 35 வயதில் முடிச்சிட்டார். அவருடைய இறப்பு எப்பன்னு கேட்டாக்க 23/9/1951. கிட்டத்தட்ட 26 படங்கள் நடிச்சிருக்கார். அந்த 26 படங்களுமே தமிழ் இலக்கிய வரலாற்றில், தமிழ் திரைப்பட இலக்கிய வரலாற்றில் கூட நாம் அதை நாம் ஒப்பிட்டு பார்க்கலாம். அந்த அளவிற்கு அதை வந்து ஆவணப்படுத்தக்கூடிய படங்களாகத்தான் அது காட்சி அளிக்கிறது. இன்னொரு அரிய தகவல் என்னன்னு கேட்டாக்க, அவர் முழு நீளமான நகைச்சுவை படத்தில் நடிச்சிருக்கார். விகடயோகி அப்படிங்கிற படத்தில் நடிச்சிருக்காரு. அதற்கப்புறம் எம்ஜிஆர் வில்லனாகவும் பி சின்னப்பா கதாநாயகனும் ஒரு படத்தில் நடிச்சிருக்காங்க. அந்த படத்தினுடைய பேர் வந்து ரத்னகுமார். அந்த படத்தினுடைய விளம்பரங்களை வந்து என்ன செஞ்சிருக்காங்கன்னா நோட்டீஸுகளாக தயார் பண்ணி விமானத்தில் வந்து வீசியிருக்கிறாங்க. அது ஒரு அரிய தகவல். பிறகு பார்த்தீங்கன்னாக்கா பி சின்னப்பா வந்து திரைப்படங்களில் வசனங்களை கொடுத்தாக்கா உடனே ஒப்பிச்சிருவார். அந்த அளவிற்கு மனப்பாட ஆற்றல் அவருக்கு இருக்கு. இன்னொரு பெரிய தகவல் என்னன்னு கேட்டாக்கா, விஞ்ஞானம் வளராத காலத்திலே, விஞ்ஞானம் அப்பொழுதுதான் தமிழ் திரைப்படங்களை தொட்டு கொண்டிருக்கிறது. அந்த காலகட்டத்திலே தமிழ் திரைப்படத்துக்கும் கிராமத்துக்கும் நிறைய ஒரு இடைவெளி இருந்திருக்கு. அந்த இடைவெளியை குறைத்த முதல் படம் எது என்று கேட்டால் அவருடைய ஆரியமாலா. அதற்கு முன்பாக ஆரியமாலா என்கிற கதையை, காத்தவராயன் என்கிற கதையை கிராம மக்கள் மேல நாடகங்களை கண்டு கண்டு ரசித்திருக்கிறார்கள். அப்பொழுதுதான் தமிழ் திரைப்படமாக ஆரியமாலா எடுக்கப்பட்டது. அந்த ஆரியமாலா திரைப்படத்திற்கு பிறகுதான் கிராம மக்கள் திரைப்படம் என்றால் என்ன என்கிற ஒரு விழிப்புணர்வை அவர்கள் அடைந்தார்கள். அந்த அளவிற்கு அவர் ஒரு சிறப்பு பெற்றிருக்கிறார். இன்னொரு சிறப்பு நான் சொல்லுகிற போது, அந்த காலத்தில் வந்து திரைப்பட நடிகர்கள் வந்து ஏதோ ஒன்று வருவாங்க, போவாங்க, நடிப்பாங்க, போயிடுவாங்க. ஆனால் இவர் என்ன செய்வார்னாக்க, அந்த திரைப்படத்தில் நடிக்கக்கூடிய சக கலைஞர்களுக்கும் குருவாக வழங்கியிருக்கார். பல நடிகர்களுக்கு வந்து நடிப்பு சொல்லிக் கொடுத்துருக்கார், பாடல் கூட சொல்லிக் கொடுத்துருக்கார்.
முதன் முதலாக இரட்டை வேடம் உத்தமபுத்திரன் படத்துல, ஆரியமாலா படத்துல 10 வேடங்கள், ஜெகதள பிரதாபம்ல 5 வேடங்கள், மங்கையர்கரசி படத்துல 3 வேடங்கள். இப்படி இரட்டை வேடம், 3 வேடம், 5 வேடம், 10 வேடங்கள் எல்லாம் 1951க்குள்ளாகவே முடித்து விட்டார். ஒரு மிகப்பெரிய நடிப்பு பல்கலைக்கழகமாக அவர் திகழ்ந்திருக்கிறார். அவருடைய கடைசி படமான அந்த வனசுந்தரி கூட அவருடைய இறப்புக்கு பிறகுதான் வந்தது. ஆமா, சரி. ஒரு அந்த காலங்கள்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அந்த அந்த காலத்துல படம் பார்த்தவர்களுக்கு நன்றாக நினைவு இருக்கும். ஒரு ஒலிபெருக்கையில சொல்லிக்கிட்டோம், அல்லது ஒரு மாட்டு வண்டியிலேயோ நோட்டீஸ் போடுவாங்க. ஆனா அவர் விமானத்தில இருந்து அவருடைய படத்துக்கு நோட்டீஸ் வந்து கீழே போட்டிருக்காங்க அப்படின்னா, எந்த அளவுக்கு அவருடைய வளர்ச்சி இருந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஒரு திரைப்படத்தை நாம எடுக்கணும் அப்படின்னா, கதை சொல்கின்ற அளவிற்கு அதை இயக்குவதற்கு நமக்கு நன்றாக தெரிந்திருக்க வேண்டும். அது மாதிரி இயக்காததாலதான் பல படங்கள் வந்து காணாமல் போனதற்கு காரணம் அப்படின்னு திரைப்பட ஜாம்பவான்களே சொல்லியிருக்காங்க. பி சின்னப்பா குறித்து ஆவணப்படம் எடுத்திருக்கீங்க, இது முழுமையா அவரை பத்தின தகவல்களை சொல்லியிருக்கிறதா நினைக்கிறீங்களா, அல்லது இன்னும் கொஞ்சம் கூடுதலா செஞ்சிருக்கலாம் நினைக்கிறீங்களா? அதாவது நாங்க வந்து இவரை பற்றி 100% முழுமையாக மக்களுக்கு தெரிய வேண்டும். ஏனென்று கேட்டால், 100 ஆண்டு கொண்ட திரைக்கலைஞர், இன்றைக்கும் அவரை பல்வேறு திரைப்பட நடிகர்கள் கொண்டாடி வருகிறார்கள், முன்னோடியாகவும் சொல்கிறார்கள். இவரை பற்றி எல்லா தகவல்களும் மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற நோக்கத்துல தான் நாங்கள் படம் எடுக்க ஆரம்பித்தோம். கிட்டத்தட்ட ஒரு 95% இந்த அரிய பெரிய பணியை முடித்து விட்டதாக ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. ஏனென்று கேட்டால், பி சின்னப்பா என்பவர் பல்வேறு முகங்களை கொண்டவர். ஒன்று இசைப்பாடல், இன்னொன்று நடிப்பு, இன்னொன்று சிலம்பம் விளையாடுவது, வாள் சண்டை, மல்யுத்தம் என்று சொல்லக்கூடிய விளையாட்டு, இப்படி பல்வேறு வீரதிர கலைகள்லாம் அதில் செய்திருக்கிறார். நாங்கள் அந்த திரைப்படத்தில் வந்து ஒருத்தரை திரைப்பட இசையை பற்றியே சொல்லுங்க, பி சின்னப்பாவினுடைய இசை பரிணாமங்களை பற்றியே சொல்லுங்க அப்படின்னு நாங்கள் ஒருத்தரை பேட்டி கண்டோம். அதில் பார்த்தீங்கன்னா, அதில் வந்து இசையை பற்றின நுணுக்கங்களை அவர் அழகாக சொல்லிட்டு வந்தார். பி சின்னப்பா, நாகமுத்து பிள்ளை, தம்புடு பாகவதர், சிதம்பர பாகவதர், நன்னைய பாகவதர் போன்ற பல்வேறு பெரிய மக்கள்கிட்ட அவர் வந்து இசையை கற்றுட்டுருக்கார். இன்னொன்று, அவர் அதே போல் வீரதீர கலைகளுக்கு சோமசுந்தர செட்டியார், சத்யா பிள்ளை போன்ற பல்வேறு அறிஞர் பெருமக்களிடம் வீரதீர கலைகளை கற்றுக்கிட்டார். இப்படிப்பட்ட அரிய தகவல் அந்த படத்தில் இடம் பெற்றுச்சு. பிறகு இன்னொருத்தர் அதில் நேர்காணல் கொடுக்குறாரு. அதில் வந்து பி சின்னத்தாவுடைய அந்த திரைப்பட கலை வாழ்க்கை எவ்வாறு இருந்தது அப்படின்னு சொன்னார். அதில் சொல்லுகிற போது, யாருக்குமே தலைவணங்காத டி ஆர் சுந்தரம் என்று சொல்லக்கூடிய சேலம் மாடர்ன் தியேட்டர்ஸினுடைய அதிபர், அவர் வந்து பி சின்னத்தாவை நேரடியாக வந்து கையோடு புதுக்கோட்டைக்கு சென்று அழைத்து சென்றதாக ஒரு செய்தி. முதன்மையெல்லாம் அவர் தான் இரட்டை வேடமும் நடிக்க வைக்கிறார். 1940களில் உத்தமபுத்திரன் என்கிற படத்தில் இரட்டை வேடத்தில் நடிக்க வைக்கிறார். அந்த காலகட்டத்திலே பார்த்தீங்கன்னா, ஆங்கில நாவல்களை தழுவி தமிழ் திரைப்படம் எடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கு உதாரணம் என்னன்னா, அந்த உத்தமபுத்திரன் தான். அலெக்சாண்டர் டூமாஸ் எழுதின த மேன் இன் த அயன் மாஸ்க் என்ற நாவலை தழுவி அந்த படம் எடுக்கப்பட்டது. மிக குறுச்செலவில் எடுக்கப்பட்டது. அந்த உத்தமபுத்திரன் படம் வசூலிலும் சாதனை படைத்தது. அதற்கு பிறகு மனோன்மணியம் என்று சொல்லக்கூடிய அந்த திரைப்படத்திலும் அவருக்கு மிகப்பெரிய பேர் வாங்கி கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இப்படி அந்த செய்திகளை அதில் ஒருத்தர் பகிர்ந்துவார். பிறகு இன்னொருத்தர் வந்து அந்த திரைப்படத்தில் பங்கெடுத்து சொல்லுகிற போது, பி சின்னப்பாவோட ஆடம்பர வாழ்க்கை, அதை பற்றி பகிர்ந்துகிட்டாரு. அதெல்லாம் அவர்லாம் நேரில் பார்த்த சாட்சி. அவர்லாம் அந்த காலத்திலேயே 7-seated car, 7 இருக்கை கொண்ட கார். அந்த 7 இருக்கை கொண்ட காரை முதன் முதலாக புதுக்கோட்டை மன்னர் வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்து ஓட்டுகிறார். பிறகு அந்த மன்னர் வந்து அந்த காரை வித்துறாரு. யார்கிட்ட வித்துறாருன்னா, பி சின்னப்பாட்ட வித்துறாரு. அந்த காரை தான் பி சின்னப்பா பயன்படுத்துறாரு. அந்த காருக்கு உள்ளேயே தொலைபேசி வசதி உண்டு. இன்னைக்கு நம்ம இன்டர்காம் போன் சொல்றோம்ல, அது அன்றைக்கே அவர் பயன்படுத்திட்டு போயிட்டாரு. இந்த செய்தியை அவர் நாங்கள் பதிவு செய்யறோம். இன்னொன்று, பி சின்னப்பா யாரை நம்புவாருன்னா, அவர் வீட்டில் வேலை பார்க்குற கணக்கப்பிள்ளைய தான் நம்புவாராம். பி சின்னப்பா ரொம்ப கோபக்காரர். கொஞ்சம் யாராவது இடக்கு முடக்கா பேசிட்டாங்கன்னா கையை வாங்கிடுவார், அடிச்சு விடுவார். அது மாதிரி ஒருத்தர் அடிச்சு விட்டார். அவர் போய் புதுக்கோட்டை நீதிமன்றத்தில் கொண்டு வழக்கு தொடுத்துட்டார். அப்பொழுது வழக்கறிஞர் சொல்லிதான் கூட்டு போறார் பி சின்னப்பா, இந்த மாதிரி நீதிபதி உங்களை கேள்வி கேட்பாங்க, ஒத்துக்கங்க, ஆமா நான் தான் அடிச்சேன்னு சொல்லுங்க, உங்களுக்கு ஃபைன் ஒரு 5 ரூபா மட்டும்தான் போடுவாரு, அதை நீங்க கட்டிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்றாரு. சரி சரின்னு கேட்டுட்டு நீதிமன்றத்துக்கு போயிட்டார். அந்த நீதிபதி கேட்கிறாரு, இன்னொரு நீங்க அவரை அடிச்சிங்களா? பி சின்னப்பா வழக்கறிஞர் ஏற்கனவே சொல்லிட்டு போயிருக்காருல்ல, வழக்கறிஞர் அவர் நம்பல. தான் வீட்டில் வேலை பார்க்குற கணக்கப்பிள்ளை கூப்பிட்டு, கணக்கப்பிள்ள என்ன சொல்லட்டும் அப்படின்னு கேட்கிறாரு. அடிச்சேன்னு சொல்லுங்க. ஆமாங்க அடிச்சங்கயா அப்படின்னு நீதிபதிட்ட பி சின்னப்பா சொல்றார். அப்ப குற்றத்தை ஒப்புக்கிறீங்களா அப்படின்னு நீதிபதி கேட்கிறார். பி சின்னப்பா தன்னோட கணக்கு பிள்ளைய பார்த்து, கணக்கு பிள்ளை என்ன சொல்லட்டும், ஒத்துக்கிறேன்னு சொல்லுங்கய்யா, ஐயா ஒத்துக்கிறேங்கய்யா அப்படின்னு பி சின்னப்பா சொல்றாரு.
நீங்கள் என்ன உங்களுக்கு 5 ரூபாய் அபராதம் விதிக்கிறேன் கட்டுறீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. பிவி சின்னப்பா தன்னோட கணக்கு பிள்ளை இப்ப என்னங்க சொல்லிட்டேன் அப்படின்னு கேட்கிறாரு. 5 ரூபாய் அபராதம் கட்டுறேன்னு சொல்லுங்க அப்படிங்கிற. ஐயா கட்டிடுறேங்கய்யா அப்படின்னு சொல்றாரு. இப்படி அவருடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருந்த அந்த கணக்கு பிள்ளையினுடைய வரலாற்றையும் அதில் ஒருத்தர் பதிவு செய்கிறார். பிறகு பார்த்தீங்கன்னா அந்த திரைப்படத்தில் இன்னும் பல பல்வேறு அறியத்துரிய தகவல்கள்லாம் அதில் நாங்கள் வேறு கோணங்களில் இடம்பெற செய்கிறோம் அதில். சரி, இப்போ அந்த ஆவணப்படம் முழுமை பெற்றிருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? அந்த ஆவணப்படம் முழுமை ஓரளவு பெற்றிருக்கிறது. ஏனென்று கேட்டால் அவருடைய சந்ததியாக இருந்தக்கூடிய பிசி ராஜா பகதூர் அப்படின்னு சொல்லி அவருடைய மகன் இருந்தார். அவர் வந்து கோயில் புறா, வாயில்லா பூச்சி, கரகாட்டக்காரன் படத்தில் கறிக்கடைக்காரராக நடிப்பார். பிவிசி ராஜா பகதூர் அப்படின்னு டைட்டில் போடுவாங்க. அவர் கூட இப்போ தற்சமயம் உயிரோடு இல்லை. அவருடைய சந்ததிகள் எங்களுடைய பார்வையில் அகப்படலை. எனவே நாங்கள் வந்து படத்தை வந்து எங்களுக்கு கிடைத்த அரிய பெரிய தகவல்களோடு நாங்கள் அந்த படத்தை நிறைவு செஞ்சுக்கிட்டோம். கண்டிப்பாக இந்த ஆவணப்படத்தை நீங்கள் எங்கெல்லாம் வந்து திரையிட்டு அல்லது திரைத்தொட்டு காண்பித்திருக்கிறீர்கள்? இந்த ஆவணம் படம் குறித்த கருத்தை யாராவது பதிவு செய்திருக்காங்களா? நிறைய பேர் செஞ்சுருக்காங்க. இந்த திரைப்படத்தை நாங்கள் எடுத்துட்டு இருக்கிற போதே அந்த படங்களை எடுத்தெடுத்து திரைப்பட ஆராய்ச்சியாளர் வாங்கணன் ஐயாட்ட போட்டு காட்டணும், பிரபல ஆவணப்பட இயக்குனர் அம்சல்குமார் ஐயாட்ட போட்டு காட்டணும், அவங்கெல்லாம் அதை பார்த்துட்டு தான் சரின்னு சொன்னாங்க. நல்லா வந்திருக்கு, இதை நீங்கள் தாராளமாக திரையிடலாம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஒரு வாய்மொழியாக சான்று கொடுத்தாங்க. அப்புறமேட்டு தான் நாங்கள் அதை திரையிட ஆரம்பித்தோம். சென்னை மெல்லாப்பூரில் விண்டேஜ் ஹெரிட்டேஜ் ஹாலில் அவங்க இந்த பழைய திரைப்படங்களை விரும்பி பார்க்கக்கூடிய ஒரு குழுவினர் அவங்கள்ட்ட அந்த படத்தை நாங்கள் திரையிட்டு காட்டணும். பல்வேறு பத்திரிகையாளர்கள், அன்பர்கள், ரசிக பெருமக்கள் நிறைய பேர் இருந்திருந்தாங்க, பாராட்டுக்கள் தெரிவித்தாங்க. அப்புறம் திரைப்பட இயக்குனர், பிரபல திரைப்பட இயக்குனராக இருக்கிற எஸ்பி முத்துராமனையாட்டும் இந்த செய்தியை நாங்கள் சொன்னோம். அவரும் இந்த படத்தை பார்த்துட்டு பாராட்டு தெரிவித்தார். இப்படி பல்வேறு பாராட்டுகளை செல்லும் இடங்கள்லாம் பெற்றுக்கொண்டு வருகிறது. ஏனென்று கேட்டால் வாழ்கின்ற மக்களுக்கு வாழ்ந்தவர்கள் பாடமடி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பழைய திரைப்பட பாடலுக்கு ஒப்ப ஒரு வாழ்ந்த மிகப்பெரிய கலைஞரை பத்தின ஒரு அருமையான பதிவை நாங்கள் இதில் செஞ்சிருக்கோம். பி சின்னப்பா குறித்து ஆவண படம் எடுத்திருக்கீங்க, அவர் நடித்து பெரிய ஆளான படங்கள்ல உங்களுக்கு பிடித்த படம், பிடித்த காட்சி எது? எனக்கு அவரு நடித்த படங்கள் நிறைய பிடிக்கும். கிருஷ்ணபக்திங்கிற படத்துல அவர் கதா காலட்சேபம் பண்ணக்கூடிய காட்சி, சாரசம், வசீகர பிம்பம் அப்படிங்கிற பாடல் பிடிக்கும். அதற்கும் நிகராக மனோன்மணி என்கிற படத்துல அவர் இந்த வீழ்வாள் பயிற்சி இதெல்லாம் செஞ்சுட்டு இருப்பாரு. அந்த பயிற்சி கூடத்தை காட்டுவார், அது அந்த காட்சி நல்லா இருக்கும். இன்னொரு துணை நடிகரோட அவர் இந்த வால் சண்டை செய்வார். அப்ப அந்த வால் சண்டை செய்கிற போது அந்த நடந்து போகக்கூடிய காட்சியை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்டைலா இருக்கும். அந்த காட்சி எனக்கு மிகவும் பிடித்தமான ஒரு காட்சி. சுகந்தான் விரைக்காதே. சேரர், சேர மன்னரா, இவனை காலையில் முன்கொண்டு வாருங்கள். திருடனை கொண்டு வந்து இருக்கின்றார்கள். இங்குதானே கொண்டு வா. ஷாபாஷ். அப்படி சண்டை செய்ய தெரியுமோ? கொஞ்சம் தெரியும். எங்க?
நல்ல திறமை. எங்கு கற்றுக்கொண்டாய்? கதை கவிதைகள் நிறைய எழுதியிருக்கீங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம். அதுலயும் குறிப்பா ஹைகூ கவிதைகள் நிறைய எழுதியிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டோம். இன்றைக்கு இருக்கிற ஒரு காலகட்டத்துல ஹைகூ அப்படிங்கிறது பலராலும் பல விதமா எழுதப்படுது. உண்மையிலேயே ஹைகூ அப்படிங்கிறது என்ன? நீங்க எழுதின அந்த ஹைகூ கவிதைகள்ல உங்களுக்கு பிடித்தமான ஒரு கவிதை? அதாவது ஹைகூ கவிதைங்கிறது வேற ஒண்ணும் கிடையாது. ஏற்கனவே நம்ம தமிழ் இலக்கியத்துல நிறைய பேர் எழுதிட்டாங்க. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக சங்க இலக்கியத்துல 500 என்கிற ஒரு இலக்கிய வகை இருக்கு. அதுல 3 முதல் 6 அடிகள் தான். 500 இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாடல்களுமே 3 முதல் 6 அடிகள். இது பல்வேறு கால வரலாற்று சூழல்ல இது மாறி மாறி அப்படியே இப்படியே இங்க இந்தியாவில இருந்து ஜப்பானுக்கும் சீனாவுக்கும் பரவிடுச்சு. நம்மகிட்ட இருந்த வடிவம் தான் திரும்ப நமக்கே கிடைக்குது. அப்படிப்பட்ட ஒரு வடிவம் தான் ஐக்கு கவிதைகள். ஆனாலும் அதை நம்ம அதை நம்ம பாராட்டியே தீர வேண்டும். ஏனென்று கேட்டால் இந்த ஐக்கு கவிதைகள் 3 அடிகளை கொண்டது. இந்த இலக்கிய வடிவம் தான் மிக சுருக்கமான வடிவம். மிக சுருக்கமாக தான் எழுதணும். ஆனால் மிகப்பெரிய கவித்துவத்தை அந்த கவிதைகள் கொடுக்க வேண்டும். முதல் 2 அடிகள் அந்த கவிதை பொருளை அறிமுகப்படுத்த வேண்டும். 3வது அடிகள் ஒரு மின்னல் தாக்கு போல, ஒரு மிகப்பெரிய பட்டாசு வெடிப்பதை போல, மிகப்பெரிய உணர்ச்சி சிதறலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்போடு அந்த கவிதையானது முடிவு பெற வேண்டும். சொல் ஓவியமாக திகழ வேண்டும் என்று சொல்லுவார். இந்த ஐக்கு கவிஞருடைய தந்தையாக விளங்கக்கூடிய ஜப்பானிய கவிஞர் மட்சுவோ பாசா கூட சொல்லுவார் அடிக்கடி, ஐக்கு கவிஞர்களுக்கு என்ன அறிவுரை சொல்லணும் அப்படின்னாக்க, எழுத்துக்கும் உன்னுடைய அந்த கவிதைக்கும் எந்த விதமான இடைவெளி இல்லாமல் எழுதணும் அப்படின்னு மட்சுவோ பாசா சொல்லுவார். அதை நம்ம சொல்லிக்கலாம். இப்போ நான் எழுதின ஐக்கு கவிதைகள் எல்லா ஐக்கு கவிதைகளும் எனக்கு பிடிச்சி தான் நான் எழுதுறேன். அதில் வந்து சில ஐக்கு கவிதைகளை உங்களிடம் நான் பகிர்ந்துக்கிறேன். வரதட்சணை வாங்காமல் திருமணம் செய்தேன் அவள் மாதச்சம்பளம் வாங்குவதால், வரதட்சணை வாங்காமல் திருமணம் செய்தேன் அவள் மாதச்சம்பளம் வாங்குவதால். அடுத்தது, முள்ளுக்கு கூட கிடைத்தது அழகான எதிரி ரோஜா. முள்ளுக்கு கூட கிடைத்தது அழகான எதிரி ரோஜா. குப்பை தொட்டியில் ஒரு விளம்பரம், குப்பைகளை போடுங்கள் குழந்தைகளை போடாதீர்கள். குப்பை தொட்டியில் ஒரு விளம்பரம், குப்பைகளை போடுங்கள் குழந்தைகளை போடாதீர்கள். இப்படி பல்வேறு கவிதைகள் எனக்கு பிடித்தமான கவிதைகள் இருக்கின்றன. ஆவணப்படம் எடுத்திருக்கீங்க. அந்த ஆவணப்படம் எடுப்பதற்கான தகவல்கள் எல்லாம் திரட்டுறதுக்கு நீங்க ஆரம்ப கால சினிமாவோட தான் பயணம் செஞ்சிருப்பீங்க. அப்படி பாக்குறப்போ சினிமா முதன் முதல்ல எந்த நோக்கத்திற்காக தயாரிக்கப்பட்டது? இன்று தயாராகின்ற சினிமா எந்த நோக்கத்தை தாண்டி வளர்ந்து கொண்டிருக்கிறது? அதாவது அன்றைக்கு திரைப்படங்கள் எவ்வாறு உருவாச்சு அப்படின்னு கேட்டாலே அது ஒரு மிகப்பெரிய வரலாறு, அது மிகப்பெரிய ஆராய்ச்சிக்குரியது. இதை எல்லோரும் தெரிஞ்சுக்கணும். திரைப்படத்தை பார்க்குறவங்க முதல்ல இந்த திரைப்படம் எதுக்காக உருவாச்சுங்கிறது தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு எல்லாருமே ஷூட்டிங் போகிறேன்னு சொல்கிறாங்க. அந்த வார்த்தையே பார்த்தீங்கன்னா அந்த புகைப்படத்தை வந்து எடுக்கிற போது ஆரம்பத்தில் அந்த துப்பாக்கியினுடைய அந்த பிஸ்டலில் வச்சு தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சோதனை பண்ணியிருக்காங்க. அது அந்த குண்டுகள் அப்படி சுழற்றணும் இல்லையா, அந்த சுழற்றுகிற போது அந்த துப்பாக்கியில் வச்சு தான் படம் எடுத்திருக்காங்க. அதனால தான் அதுக்கு பேர் ஷூட்டிங்னே பேர். அந்த திரைப்படத்தை பற்றி நாம் வந்து பார்க்கணும்னா மேல் நாட்டுக்கு தான் செல்ல வேண்டும். தாமஸ் ஆல்வா எடிசன் அந்த திரைப்படத்தை கருவியை உருவாக்கி கொடுத்து நமக்கு நல்லதொரு பயன்பாட்டிற்கு அதை விட்டு சென்றிருக்கிறார். அந்த திரைப்படத்தை ஆரம்ப காலகட்டத்தில் எப்படி உருவாக்கியிருக்காங்கன்னா ஒரு செய்தி படமாக தான் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு நம்ம ஆவணப்படங்கள்லாம் அதுதான் முந்தியது. இன்னைக்கு பொழுதுபோக்கு படங்கள் வந்து துந்தியது, இந்த ஆவணப்படங்கள் தான் முந்தியது. இந்த ஆவணப்படங்களாக தான் மேலே எடுத்திருக்கிறாங்க. ஒரு ஏரோப்ளேன் எப்படி பறக்கும், ஒரு ரயில் எப்படி ஓடும், அதை வச்சு தான் படம் எடுத்திருக்காங்க. ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஊமை படங்கள் தான். அப்போ என்ன செய்வாங்கன்னா அந்த படங்கள் ஓடிட்டு இருக்கும்போது ஒருத்தர் பக்கத்தில் இருந்து சொல்லுவாராம், ரயில் இப்படி தான் ஓடுது பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி பார்க்குற போது இந்த ஒரு சுவையான செய்தி ஒன்று சொல்கிறேன். இந்த ரயில் ஓடுற மாதிரி ஒரு ஊமை படத்தை எடுத்து முதல்ல கிராமத்து மக்கள்கிட்ட அந்த படத்தை திரையிட்டு காட்டுறாங்க. அப்போல்லாம் கீட்டுக்கொட்டாய தான், யார் வேணும் அப்போ படங்களை வெளியிடலாம், யார் வேணும் படங்களை எடுக்கலாம், கட்டுப்பாடுகளும் கிடையாது. படத்தை எடுக்கிறாங்க, இந்த ரயில் ஓடுற மாதிரி அந்த படத்தை திரையிட்டு காட்டுறாங்க. பக்கத்தில் இருந்து ஒருத்தர் சொல்றாரு, இந்த ரயில் இப்பதான் கிளம்புது, ரயில் இப்பதான் கிளம்பு போகுது, ரயில் வேகமா போகுது, இப்படிதான் சொல்லிட்டு இருக்காரு. அந்த ரயில் வேகமா ஓடக்கூடிய காட்சியை காட்டுறாங்க. இந்த கிராமத்து ஜனங்க என்ன பண்றாங்கன்னா, இங்க ரயில் நம்மங்களை வந்து இருக்க போகுது அப்படின்னு சொல்லி கீட்டு விட்டாலும் பிச்சுட்டு ஓட்டுறாங்க அப்படின்னு நிஜம்னு நினைக்கிறாங்க. சரி, அன்றைக்கு அப்படி இருந்து சினிமா இன்று பெரும் அளவிற்கு வளர்ந்திருக்கின்றது. நேயர்களே, பெரும்பாலும் நம் ஒவ்வொருவருக்குமே சினிமா சார்ந்த கனவுகள் இருக்கத்தான் செய்கின்றது. சினிமாவில் ஒரே ஒரு வாய்ப்பு கிடைத்தால் நாமும் வாழ்வாங்கு வாழ்ந்துவிட மாட்டோமா என்று நினைக்கின்றோம். ஆனால் வாழ்வாங்கு வாழ்ந்தவர்களையும் சினிமாவால் வாழ்வாங்கு வாழ்ந்தவர்களையும் வீழ்ந்தவர்களாக்கிய மாய வரலாறு இங்குதான் ஏராளம். தாராளமாய் சம்பாத்தியம் கிடைத்த போதும் ஏதாவது செய்ய வேண்டும் என்ற ஆர்வத்தில் எதையாவது செய்யாமல் அதையாவது அந்த ஒப்பற்ற கலைஞருக்கு செய்தார்களே என்று சொல்லும் அளவிற்கு
அளவிற்கு பலரிடம் செல்லும் அளவிற்கு பி சின்னப்பாவை பற்றி ஆவணப்படம் எடுத்திருக்கும் தாமோதர கண்ணனைப் போல் நாமும் முடிந்தால் நம் வரலாறுகளை அழிந்து விடாமல் பதிவு செய்வோம். முடியாவிட்டால் இதுபோன்று முயற்சி செய்பவர்களுக்கு நம்மால் முடிந்த உதவி செய்வோம். அதாவது ஒரு இன்னும் நிறைய ஆவணங்கள், அதாவது இது போன்ற மனிதர்களை வந்து ஆவணப்படுத்தாம இருக்கிறாங்க, அதெல்லாம் நீங்க செய்யணும் அப்படிங்கிறத விட தமிழ் தமிழர்களுடைய அறிவு, தமிழர்களுடைய கண்டுபிடிப்பு இதெல்லாம் இன்னும் கூட பல இடங்களில் ஆவணமாகத்தான் இருக்கிறது. அதை வந்து சிறப்பாக கொண்டு வரும் வகையில் நல்ல மாணவர்களை நீங்கள் உருவாக்க வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகின்றோம். நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்டதற்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.